Example 2.25, find the 15th, 24th and nth term of an AP given by 3, 15, 27, 39. So given question in the parna or sequence kudutittu idella 15th term enna irukum 24th term enna irukum idoda general term nth term enna varukum kekkranga. So given question in the sequence entry panikalam. So solution part la 3, 15, next 27, 39 dot கொடுத்துக்குறாங்க. சோ இந்த கொடுத்த சீக்வன்ஸ்ல 15th நம்பர் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. சோ क्वेश्चनல பார்த்தா அவங்களே பாத்தீங்கன்னா இதுல ஏபின்றது அவங்களே மென்ஷன் பண்ணாங்க. அப்ப நம்ம காமன் டிஃபரன்ஸ் இதுல சீக்வன்ஸ்ல சேமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுல a 3 னு எடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்பர் a 3 and காமன் டிஃபரன்ஸ் d ap னு கொடுத்ததனால காமன் டிஃபரன்ஸ் t2 - t1 அப்ளை பண்ணலாம். இதில் T2ன்றது பார்த்தீங்கன்னா 15 மைனஸ் T1ன்றது 3. இதை மைனஸ் பண்ணுங்கள், இதில் வந்து D இஸ் ஈக்குவல் டு 15 - 3 என்ன கிடைக்கும் நமக்கு 12 வந்துடும். இந்த நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா TN இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் N-1 இன்டு டின்றது ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். கொஷினில் பாருங்கள் என்ன கேட்குறாங்க, 15th டேர்ம் அப்படி இருக்கும்போது என்னோட வேல்யூ 15 அர்த்தம். இதில் என்னுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் 15 அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறப்போ T15 இஸ் ஈக்குவல் டு ஏவோட ஆன்சர் என்னது 3 ப்ளஸ் ஃபார்முலா வைஸாக N-1 என்னோட வேல்யூ 15. ஸோ அப்ளை பண்ணுறப்போ 15 - 1 அண்டு டியோட வேல்யூ 12 நம்ம கிடச்சிக்குது. இதிலேருந்து 3 ப்ளஸ் 15 - 1 நமக்கு 14 வரும் இன்ட்டு 12 அப்ளை பண்ணுங்கள். இந்த 3 அப்படி இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம், மல்டிப்ளிகேஷன் அப்ளை பண்ணிடலாம். 14 × 12 இரண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு 168 கிடைக்கும். இரண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ T15th டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 3 + 168, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், 171 வரும். அப்போ இதுலேருந்து இந்த சீக்வன்ஸில் 15th டேர்ம் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 171 இருக்கும். 15th டேர்ம் நம்பர் வந்து 171ன்றது இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா 24th டேர்ம் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. அகெயின் சேம் ப்ரொசீஜர் தான், என்னுக்கு வேல்யூ மட்டும்தான் நமக்கு என்ன மாறினா 24 மாறப்போகுது, மற்றபடி ஏ அண்ட் டி அதே தான் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஆகிய இதில் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ TN இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் N-1 இன்ட்டு டி. கிவன் கொஷினில் 24th டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ N ரீப்ளேஸ் ஆஃப் 24. ஸோ T24 இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 3 ப்ளஸ் என்னோட வேல்யூ 24 - 1, டியோட வேல்யூ 12. இங்கே செஞ்ச சேம் ப்ராசஸ் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். என்ன டிஃப்ரென்ஸ்னால் இங்கே செஞ்ச 15th டேர்ம் என்னுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் 15 போட்டுப்போம், இந்த என்னுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் 24 அப்ளை போட்டுரும், வேறு எதுவுமே கிடையாது. இதிலேருந்து இந்த 5 அப்படி இருக்கட்டும் ப்ளஸ் 24 - 1 என்ன கிடைக்கும், 23 வரும் இன்ட்டு 12. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டிலே பண்ணிடலாம். இந்த 5 அப்படியே வச்சுக்கோங்க, 23 × 12 இரண்டுத்தையும் மட்டிலே பண்ணுங்கள். மட்டிலே பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 276 வரும். ஸோ இரண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இல்லை T24th டேர்மில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 276 + 5 ஆட் பண்ணுறப்போ 279 வருது. ஸோ 24th டேர்ம் வந்து 279. அடுத்தது கிவன் கொஷினில் பார்த்தீங்கன்னா nth டேர்ம், அதாவது இது வந்து ஜென்ரல் டேர்ம்ன்றாங்க, ஜென்ரலாக இந்த டேர்முக்கு அப்ளை பண்ண சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன என்னன்னு தெரியாது. ஸோ என்ன ஜென்ரலாக இருக்குது, அப்போ ஃபார்முலா TN இஸ் ஈக்குவல் டு அதே சேம் ஃபார்முலா ஏ ப்ளஸ் இன்ட்டு N-1 × D. இந்த இடத்துல என்னுக்கு வேல்யூ தெரியாது, ஏன்னா கொஷினில் பாருங்கள் என் நமக்கு என்னாகவே இருக்குது. இந்த இடத்துல 15th டேர்ம் வரும்போது என்னுக்கு 15 அப்ளை பண்ணோம், இங்கே 24th டேர்ம் வரும்போது என் இஸ்குவல் 24 அப்ளை பண்ணோம். இங்கே nth டேர்ம் இருக்குது, என்ன்றது நமக்கு என்னாகவே இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்னோட வேல்யூ நமக்கு தெரியாது, ஒன்லி ஏ ஆன்சர் டி வேல்யூ மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறோம். இதில் ஏ வேல்யூன்றது 3 ப்ளஸ் நமக்கு என்ன என்னன்னு தெரியாது N-1 அண்டு டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12. இதை அப்ளை பண்ணுங்கள். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 3 + 12 நமக்கு மல்டிப்புள் இருக்குது, மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 12 × N என்ன கிடைக்கும் நமக்கு, 12 N வந்துடும். இந்த மைனஸ் அப்படியே வச்சுங்க, 1 × 12 = 12. ஸோ இது ஒரு நம்பர் வச்சு ரெண்டு இன்ட்டு பண்ணிக்கிறேன், 12 × N - 1 × 12 = 12 அப்ளை பண்ணிக்கிறேன். இதிலேருந்து TN இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த 12 N அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதிலேருந்து -12 + 3 ஆன்சர் என்ன கிடைக்கும், -9 வரும். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையான nth டேர்ம், அதாவது ஜென்ரல் டேர்ம். ஸோ கிவன் கொஷின் வந்து 3 கொஷின் கேட்டிருந்தாங்க, 15th டேர்ம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 171
and 24th term வந்து 279 and nth term பார்த்தீங்கன்னா 12n minus 9 இருக்குது இந்த சம்மோட ஆன்சர்